கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜெபத்தை நாம் ஏறெடுத்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்து வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் நம்பி இருக்கிறதான எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்கள் முழுவதுமாக பாதுகாத்த தேவன், சுகம் தந்த தேவன், கிருபையாயிருந்த கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற ஆராதிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வேத வசனங்களை தியானித்து ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. நாங்கள் இப்படிப்பட்டதான ஒரு நாட்களிலே வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அதிகமாய் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க ஜெபிக்க தேவன் கிருபை தந்து கொண்டிருக்கிறீர். இன்னும் தருவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையில நாமம் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 582 பாடல். வானமும் பூமியும் மாறிடனும் வாக்கு மாறாத நல் தேவன் என்ற பாடலை உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 582 பாடல். வானமும் பூமியும் மாறிடினும் வாக்கு மாறாத நல் தேவனவ. வானமும் பூமியும் மாறிடினும் வாக்கு மாறாத நல் தேவனவ. காத்திடுவார்த்தம் கிருபையின்றென்றும் கர்த்தனே சுவுந்தன் மீட்பராமே. கல்வாரிரத்தம் பாய்ந்தீடுதே கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. பாவங்கள் நீக்க சாபங்கள் போக்க தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. பாவங்கள் நீக்க சாபங்கள் போக்க தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. கல்வாரி மலை மேல் தொங்குகின்றார் காயங்கள் கண்டிட வந்திடாயோ. கல்வாரி மலை மேல் தொங்குகின்றார் காயங்கள் கண்டிட வந்திடாயோ. ரோகங்கள் மாற்றிடும் ஔஷதமே தாயினும் மேல வரதையீதே. கல்வாரி ரத்தம் பாய்ந்தீடுதே கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. கல்வாரி ரத்தம் பாய்ந்தீடுதே கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. பாவங்கள் நீக்க சாபங்கள் போக்க தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. பாவங்கள் நீக்க சாபங்கள் போக்க தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே.
கிருபையின் காலம் முடிந்திடுமோ, நொறுங்குண்ட மனதாய் வந்திடுவாய். கிருபையின் காலம் முடிந்திடுமோ, நொறுங்குண்ட மனதாய் வந்திடுவாய். பூரணராய் உன்னை மாற்றிடவே புதுமையாம் ஜீவனால் நிறைத்திடுவார். கல்வாரிரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. கல்வாரிரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. பாவங்கள் நீக்க, சாபங்கள் போக்க, அகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. பாவங்கள் நீக்க, சாபங்கள் போக்க, தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. கிறிஸ்துவின் மரண சாயலிலே இணைந்திட இன்றே வந்திடுவாய். கிறிஸ்துவின் மரண சாயலிலே இணைந்திட இன்றே வந்திடுவாய். நித்திய அபிஷேகமும் தந்து நீதியின் பாதை நடத்துவார். கல்வாரிரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. கல்வாரிரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. பாவங்கள் நீக்க, சாபங்கள் போக்க, தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. பாவங்கள் நீக்க, சாபங்கள் போக்க, தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. வருகையினால் மிக நெருங்கிடுதே, வாஞ்சையுடன் நின்றே வந்திடாயோ. வருகையினால் மிக நெருங்கிடுதே, வாஞ்சையுடன் நின்றே வந்திடாயோ. வானவரின் பாதம் தாழ்த்திடுவாய், ஆரங்கள் யாவையும் ஏற்றிடுவார். கல்வாரிரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. கல்வாரிரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. பாவங்கள் நீக்க, சாபங்கள் போக்க, தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. பாவங்கள் போக்க, சாபங்கள் நீக்க, தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. ஹல்லேலூயா. நாமும் கூட சிறிது நேரம் உற்சாகமாய் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா. எங்களுடைய சாபங்களை போக்க, எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்க, எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளினால் எங்களுக்கு சுகப்படுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே. தேவமே, இந்த வருகை நாட்கள் நெருங்குகின்ற இந்த நாட்களிலே எங்கள் பரலோகத்தின் தேவன் ஹல்லேலூயா எங்களை மீட்டுக் கொண்டதுனால ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையினால் நடத்ததுனால ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, கல்வாரி நாயகரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக தம்மை தாமே தாழ்த்தினவரே, நாங்களும் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள்
வாழ வேண்டும் என்பதற்காக, கர்த்தாவே நாங்கள் உயர வேண்டும் என்பதற்காக, நாங்கள் சுக பலத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியே, ஆமென் கர்த்தாவே, எங்களுக்காக பலியானவரே அப்பா, எங்களுக்காக தேவனே மூன்று ஆணிகளில் தொங்கினவரே, நாங்கள் உம்முடைய கல்வாரி அன்பை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா தேவமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா. வர்ணிக்க முடியாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், வர்ணிக்க முடியாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. மனுஷனை நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே, எங்களை நீர் நினைவு கூறுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய கிருபையினால் எங்களை நினைவு கூறுகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. நீர் பெரிய தேவன், நீர் பெரிய தேவன் கர்த்தாவே, நீர் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? நீர் மகிமையில் சிறந்தவர், நீர் மாட்சிமையில் சிறந்தவர், நீர் வல்லமையில் பெரியவர். ஹல்லேலூயா. ஆனால் எங்களை நேசித்தீர், ஆனால் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு சுகம் தருகிறீர், எங்களுக்கு பலன் தருகிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக பலியான உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே. வருக இந்நாள் மிக நெருங்கிடுதே, வாஞ்சையுடன் நின்றே வந்திடாயோ. வருக இந்நாள் மிக நெருங்கிடுதே, வாஞ்சையுடன் நின்றே வந்திடாயோ. வானவரின் பாதம் தாழ்த்திடுவாய், பாரங்கள் யாவையும் ஏற்றிடுவார். கல்வாரி இரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. கல்வாரி இரத்தம் பாய்ந்திடுதே, கண்மலை கிறிஸ்துவின் ஊற்றதுவே. பாவங்கள் நீக்க, சாபங்கள் போக்க, பாரங்கள் தீர்த்தின்றதே. பாவங்கள் நீக்க, சாபங்கள் போக்க, தாகங்கள் தீர்த்திட அழைக்கின்றதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே, ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய பாரங்கள் விசேஷமா இந்த நாட்களிலே கர்த்தாவே, எங்களுடைய துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தினால் எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய துக்கங்களை நீர் சுமந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய வேதனையான எல்லா காரியங்களையும் நீர் சுமந்து கொண்டிருப்பதனாலே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை விடுதலையாக்கி வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையினாலே தேவன் அவரை பாடி துதிக்க மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்த நல்ல தருணத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷமாய் இன்றைய தினம் நாம் தியானிக்கிற வசனங்கள், அதே போல ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பேற்று நடத்தும் முடியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதை நடத்துகிற நம்முடைய தலைமை போதகர் அவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும் முடியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கிருபையினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை இவ்வளவாய் நடத்தி வருகிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம். விசேஷமாய் நாங்கள் தேவனே எங்கள் வீடுகளிலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே உங்களுடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தாவே, உண்மையிலே மகிழவும் எங்கள் தேவனே நீர் கிருபை தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவமே நீர் எங்களுக்காக பலியாகி இருக்கிறீர் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு ஜெயம் தந்ததினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே தொடர்ந்து நடைபெற போகிற பகுதி உம்முடைய அன்பின் கரங்களே தருகிறோம். ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தருகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேச முடியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் மறுபடியும் இந்த நிலையிலே ஒன்று கூட தேவன் தந்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளின் தியானமும் இந்த நாளின் ஜெபமும்
நமது வாழ்வில் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தருவாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு பெயர்களை வைத்து நாம் தியானித்து கொண்டே வரும்பொழுது, இன்றைய தினத்திலே அவர் தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் என்கிற கருத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே நான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று சொன்னேன். அப்பொழுதே நான் சொன்னதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பலி செலுத்துவது போல ஒரு ஆசாரியன் நின்று பலியை செலுத்த வேண்டும், ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டும். சிலுவை என்கிற பலிபீடத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியர் அந்த பலியை நடத்தினார் என்று நான் சொன்னேன். அதே வேளையில் அதிலே பலியாக்கப்பட்டதும் இயேசு கிறிஸ்து என்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆகவே இந்த பாகத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். யோவான் சுவிசேஷம் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். யோவான் ஸ்நாபகன் இயேசுவை வண்ணமாக மனிதர்களுக்கு அறிமுகம் செய்து பேசுகிறதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். 36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். யோவான் ஸ்நாபகனுக்கு கிடைத்த நல்ல வெளிப்பாடு, இந்த இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டி என்பது பலி செலுத்துவதற்காக, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். இந்த தேவனுடைய தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியாகும்படி நியமித்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது, இதனால் தான் அநேகர் ஆத்ம ரட்சிப்படைந்து பாவ விமோசனம் பெற்று மோட்ச பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். எதனால்? இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினால். கந்தாகை என்கிற ஒரு மகாராணிக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் பல புண்ணிய யாத்திரைகள் மேற்கொண்டு நிம்மதியை தேடிக்கொண்டு இருந்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார், அங்கெல்லாம் போய் பார்த்தார். கடைசியிலே ஒரு புஸ்தக சுருளை விலைக்கு வாங்கி கொண்டு பயணம் புறப்பட்டார். வனாந்திர பயணத்திலே இந்த புஸ்தக சுருளை வாசித்து நேரத்தை போக்கிக் கொண்டே இருந்தார். அது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் சுருள். அவர் அதை வாசித்து வரும்பொழுது, சுமார் 53 பக்கம் வரும்பொழுது, அவர் அப்படியே வாசித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பு என்கிற தேவ ஊழியக்காரனை கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த மந்திரி அவரை ஏற்றி, பிலிப்புவை ஏற்றி உட்கார வைத்துவிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போஸ்தலர் 8:32-33, அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கேட்கிறார் பிலிப்புவிடத்திலே, இது யாரை பற்றி எழுதியிருக்கிறது? ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இருக்கிறது. அவர் வந்து தன்னை பிடித்து கைது செய்து கொண்டு போகும் பொழுது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆடு சத்தமிடாமல் இருக்கிறது போல சத்தமிடாமல் இருந்தாராமே, அவருடைய ஜீவன் எடுபட்டு போயிட்டாமே, ஆனால் அதன் மூலம் அவருக்கு ஒரு பெரிய வம்சம் எழும்புதாமே, இதையெல்லாம் பார்த்து விட்டு இது என்ன, யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? பிலிப்பு அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மந்திரிக்கு மிக தெளிவாய் இந்த வசனத்தை வைத்து விளக்கி கொடுத்தார்.
அதன் மூலம் அந்த பயணத்திலே அந்த மந்திரி ஆத்ம ரட்சிப்பு அடைந்து ஞான ஸ்நானத்தை குறித்த சத்தியத்தையும் அறிந்து பயணத்திலேயே தண்ணீரை கண்ட பொழுது எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்றும் கேட்டு பெற்றுக்கொண்டார். இப்படி அநேக மனிதர்கள் கோடான கோடி மனிதர்களுடைய வாழ்வை மாற்றின ஒரு ஆச்சரியமான ஒரு வேத அனுபவம் அல்லது வேதத்தினுடைய இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அவர் ஆட்டுக்குட்டி ஆனவர் என்கிறது. இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக சிலுவையில் பலியாகிற விஷயத்திலே இதனுடைய ஒரு முன் சரித்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வருவோம். யாத்ரா புஸ்தகம் 12 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டிய காலகட்டத்திலே கடைசி வாதை தலைப்புள்ளை சங்காரம், அந்த வேளையிலே தேவன் சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஆடை தெரிந்து கொண்டு அந்த ஆடை அடிக்க வேண்டும், அதனுடைய இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும், அதனுடைய இரத்தத்தை வந்து வாசல்ல பூச வேண்டும், அதனுடைய மாம்சத்தை நீங்கள் சுட்டு சாப்பிட வேண்டும். அந்த பஸ்கா ஆட்டினுடைய மாம்சம் புசிக்கணும், இரத்தத்தை பூசி வைக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் முக்கியம், அந்த ஆட்டினுடைய மாம்சம் அல்லது சரீரம், அடுத்தது இரத்தம், இது ரொம்ப முக்கியம். இதனால் அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்கள். இனி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்திலே நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார். அவருடைய இரத்தத்தை முழுவதும் சிலுவையில் நமக்காக சிந்தினார். இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சம், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம், ரெண்டு முக்கியமானது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் இது போன்ற ஒரு நாளிலே மாலை வேளையிலே அந்த இஸ்ரவேலர்களுடைய வழக்கத்தின்படி வருடம் ஒருமுறை அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட தேவனுக்கு நன்றி செலுத்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் வந்ததுனால அன்றைக்கு உட்கார்ந்த அந்த பஸ்காவினுடைய ராவிருந்து ஒரு மேல் வீட்டறையில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதை சீஷர்களோடு உட்கார்ந்து அவர் புசித்தார். அப்படி புசித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளேட் வைக்கப்பட்டிருக்கிறது, கப்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தன்னுடைய தாளத்தில் இருந்த ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னார். சரீரத்துக்கு அடையாளமாய் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். அடுத்தது தன்னுடைய கப்பை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று அந்த கப்பை கொடுத்தார். அதிலே ரசம் இருந்தது. ஆகவே பஸ்கா ஆட்டினுடைய மாம்சம் இரத்தம் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக சிலுவையில் கொடுத்தார். அதே வேளையில் காலமெல்லாம் இதை நினைவு கூற வேண்டும் என்று, அதுவரைக்கும் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற பஸ்காவை நினைவு கூற வேண்டும் என்றுதான் பஸ்கா விருந்து நடக்கிறது. ஆனால் சீஷர்களுக்கு சொன்னார், இனி உங்களுக்கு இந்த பஸ்கா அல்ல முக்கியம், பஸ்கா இஸ்ரவேல் சரித்திரத்தோடு முடிந்து போகும், ஆனால் இனி கிறிஸ்துவின் சந்ததி எழும்ப போகிறது, புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் சந்ததி, நீங்கள் நினைவு கூற வேண்டியது என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம் உங்களுக்காய் சிலுவையில் சிந்தப்பட்டதை. அன்றைக்கு அவர் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம்தான் சிந்தினார், இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்கனவே சிலுவையில் நமக்காக அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படித்தான் அப்பம் விட்குதல் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பந்தி ஆராதனை அன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அதை தொடங்கி வைத்தார். ஆகவே இஸ்ரவேலர்களுக்கு பஸ்கா, கிறிஸ்தவர்களுக்கு பஸ்கா இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும். இது போல ஒரு நாளிலே இயேசு அதை செய்தார்.
அப்புறம் அப்படியே கெத்செமனே என்கிற தோட்டத்துக்கு சென்றார்கள். அங்கே வைத்து இயேசு ஜபம் பண்ணி, மூன்று முறை ஜபம் பண்ணி பிதாவினுடைய அந்த பரிபூர்ண சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். முழு மனுக்களத்தினுடைய பாவ பாரத்தை தன் தலையின் மேல் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் யூதர்கள் வந்து, யூதாஸ் முத்தம் கொடுக்க யூதர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணினார்கள். விசாரணைகள் வழியாய் கொண்டு போய் கடைசியிலே சிலுவையில் கொண்டு அடித்து கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை நமக்காய் தந்தார், தம்முடைய இரத்தத்தை நமக்காக தந்தார். இப்பொழுது நாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அநேக நன்மைகளை அடைகிறோம். அதை பெற்று அனுபவித்து வாழ வேண்டும். கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் நினைவு கூர்ந்து கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் இந்த ரட்சிப்புக்குள் வந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியப்படுகிற ஒரு அழகான ஆராதனை. சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வருவது, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சம் அல்லது சரீரம் சிலுவையில் நமக்காய் தரப்பட்டதனால் நமக்கு வரக்கூடிய சில பலன்கள். அடுத்தது இந்த தேவாட்டுக்குட்டியானுடைய இரத்தம் சிந்தப்பட்டதனால் நமக்கு வரக்கூடிய பலன்கள் அநேகம் இருக்கிறது. நான் ஜஸ்ட் சுருக்கமா பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நாம சேர்ந்து ஜெபித்து இன்றைக்கு இந்த பலாபலன்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அன்றைக்கு மரித்ததை, கெத்செமனையில் வைத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டதை, அடிக்கப்பட்டதை எல்லாம் நினைத்து இயேசுவுக்காக அழ வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இன்றைக்கு பரலோகத்திலே தேவனுடைய வலது பாரிசத்தில் மகிமையாய் வீற்றிருக்கிறார். அவருக்காக எதுக்கு அழணும், அழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நமது வாழ்வில் அன்று இயேசு சிலுவையில் தன்னை ஈந்தளித்ததனால் வந்த நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த நன்மைகளை அனுபவிக்க இன்றைக்கு நாம் முன்னிற்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அனுபவிக்காம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து எங்கேயோ இருந்தோம்னு சொன்னா அதுக்கு தான் இன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு அழுது மனம் திரும்பி இந்த நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாய் மாறணும். அதுதானே ஒழிய இயேசுவின் பாடு மரணங்களை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய நித்திய ஜீவனுக்காகத்தான் நாம் கரிசனை கொள்ள வேண்டும். இயேசு நன்றாக இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து அல்லது தேவ ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தால் நமக்கு வருகிற நன்மைகள். ஒன்று, யோவான் 6:51 கர்த்தர் சொன்னார், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொன்னார். அப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் எதற்காக கொடுத்தாரா? உலகத்தின் ஜீவனுக்காக. இந்த உலகத்திலே நாம் ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனுக்காக, நாம் நன்றாயிருப்பதற்காக அவர் தன்னுடைய மாம்சத்தை கொடுத்தார், சரீரத்தை சிலுவையில் கொடுத்தார். இந்த உலகத்திலே பல தீமைகள், பல தொந்தரவுகள், இப்பொழுதும் பயங்கரமான ஒரு கொள்ளை நோய், இதெல்லாம் வந்து உலகத்தில் ஜீவனை கசப்பாக்குகிறது, ஜீவனை கஷ்டப்படுத்துகிறது. இது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு உலகத்தின் ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை கொடுத்தார். அந்த சிலுவை பலியினாலதான் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை, பொல்லாத சகலவித கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை, நம்முடைய ஜீவன் அமைதலாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் இருக்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தை சிலுவையில் கொடுத்தார். இந்த ஜீவனுக்கு தேவையான யாவையும், தேவ பக்திக்கு தேவையான யாவையும், திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும்படி தேவையான யாவையும் தேவ வல்லமையானது உங்களுக்கு அருளி இருக்கிறது என்கிற மாபெரும் வாக்கு தத்தத்தை பேதுரு நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே எப்படி அந்த வாக்கு தத்தம் நமக்கு வந்ததென்றால், இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்தை சிலுவையில் கொடுத்து நமக்காக கொடுத்த பொழுது இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன், நம்முடைய லைஃப் இன் திஸ் வேர்ல்ட், அது நன்றாயிருப்பதற்கு ஏதுவாயிற்று. அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவது,
ஒன்று பேதுரு 2:24, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு கிறிஸ்து தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இரண்டாவது தெய்வீக சுகம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை இவ்வளவு காயங்களுக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் தொங்கினது, அவருடைய மாம்சத்தை நமக்கு தந்தது எதற்கென்றால் நம்முடைய சரீரம் சுகமாயிருப்பதற்கு. வியாதிகள், பலவீனங்கள், பலவித சரீர குறைபாடுகள், பல நோய்களுடைய தாக்கங்கள், வலிகள், வேதனைகள், காயங்கள், புண்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை சுகமாக்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் இவ்வளவு காயங்கள் பட்டார். அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சோ முதல்ல நம்முடைய ஜீவனுக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு, இரண்டாவது நம்முடைய சரீரம் சுகமாயிருப்பதற்கு. இந்த ஒவ்வொன்றையும் நம்ம விசுவாசித்து கேட்கும் போது நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக யோவான் 6:53-56 படிக்கும் பொழுது அங்கே நான் வசனத்தினுடைய இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்லுகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால ஃபுல் வசனங்களை வாசித்தேன்னா டைம் ரொம்ப போய்விடும். அங்கே சொல்லி இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்றவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிறாரு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது 56 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். சோ இத மூன்று காரியங்கள் வருகிறது. அவருடைய மாம்சத்தை புசித்துனா என்ன? கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு அவர் சொன்னபடி அப்பத்தை ஆசீர்வதித்து புசிக்கிறோம், அந்த ரசத்தை ஆசீர்வதித்து பானம் பண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, யார் அதை புசித்து பானம் பண்ணணும்? முதல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினால் வருகிற ரட்சிப்பை பெற்றவர்கள். அந்த இயேசுடைய மாம்சம் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனாலும் ரத்தம் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனாலும் அந்த நன்மையை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் அதை ருசிக்கணும், புசிக்கணும். அப்படி புசிக்கிறவர்கள் தான் இந்த அப்பத்தை இந்த கர்த்தருடைய பந்தியில வரணும். அதான் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தான் கர்த்தருடைய பந்தியில் இருக்க உண்மையில் தகுதி பெற்றவர்கள். இயேசுவோடு உடன்படிக்கையை செய்யல எப்படி இயேசுடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கடைய முடியும்? ஆகவே நாம் தவறான உபதேசங்களுக்கு ஆளாக கூடாது. முதல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் ஞானஸ்நானம் பெறுங்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம், சீஷன் ஆகி ஞானஸ்நானம், விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம், கர்த்தருடைய உபதேச சட்டங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம், முழுகி ஞானஸ்நானம். இதை நாம பெற்றுக்கொள்ளும் போதுதான் உடன்படிக்கை. இப்ப இயேசுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை வந்த பிறகு நான் இயேசுவினுடையவன், இயேசு என்னுடையவர், அவருடைய மாம்சத்திலும் ரத்தத்திலும் நான் பங்கெடுப்பேன். அந்த அனுபவம் முக்கியம். சோ இதுதான் நாம் இயேசுவிடத்தில் பங்குள்ளவர்களாக மாறுகிறது, மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறது. இதிலே நமக்கு முதல்ல உலகத்தின் ஜீவன், இந்த உலகத்தின் வாழ்க்கை, இரண்டாவது தெய்வீக சுகம், மூன்றாவது இந்த வசனத்துல சொல்லியிருக்கபடி நித்திய ஜீவன். உலகத்து ஜீவன் மட்டுமல்ல, இயேசுவின் மாம்சத்தை புசித்து அல்லது அந்த சிலுவையின் மேன்மை அனுபவித்து வாழுகிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன். இந்த உலக வாழ்வு மட்டுமல்லங்க, நித்திய வாழ்வு நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. அடுத்தது உயிர்த்தெழுதல், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், மரித்தாலும் உயிர்த்தெழுதல், அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அடுத்து கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற பாக்கியம், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற பாக்கியம், கிறிஸ்து நம்மில் இருக்கிறார், நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம், ரெண்டு பேரும் அந்த நல்ல உடன்படிக்கைக்குள், நல்ல உறவுக்குள் இருக்கிறோம், இது கிடைக்கிறது. ஆறாவதாக இந்த உலகத்தின் ஜீவன், தெய்வீக சுகம், நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல். ஆறாவதாக பாருங்கள், எபிரேயர் 10:19 சொல்லுகிறது, இயேசுவானவர் மாம்சமாகிய தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
அவருடைய மாம்சத்தை கிழித்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அதன் ஊடாக அந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்ததன் ஊடாக ஒரு புதிய மார்க்கத்தை புதிய வழியை உண்டு பண்ணினார். பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு புதிய வழி. அது வரைக்கும் யாரும் பிரவேசிக்க முடியாது. நேற்றைக்கு விவரமா சொன்னேன், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து தன் மாம்சமாகிய திரையை கிழித்த பொழுது அந்த தேவாலய திரைச்சலையும் கிழிக்கப்பட்டு விட்டது, வழி திறந்து விட்டது. கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேரக்கூடிய இயேசுவின் அந்த ரட்சிப்பின் மார்க்கம் வழி திறந்து விட்டது. ஆகவே இங்கே பார்க்கிறோம் புதிய ஜீவ மார்க்கம். அவருடைய மாம்சத்தினால் நமக்கு கிடைத்த அடுத்த பாக்கியம் புதிய ஜீவ வழி, ஜீவ மார்க்கம், தேவனிடத்தில் நேரடியாய் சேருகிற பாக்கியம். அடுத்ததாக எபிரேயர் 2:14-15 சொல்லி இருக்கிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் இயேசு மாம்சமும் இரத்தமும் உடையவரானார் என்று சொல்லியிருக்கிறார். இங்க ஆண்டவர் இயேசு தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் கொடுத்ததுனாலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தார். தம்முடைய சரீர மரணத்தினாலே பிசாசை ஜெயித்தார். அவன் எல்லாரையும் அந்த இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிற அக்கினி கடலுக்கு கொண்டு போறதுக்கு தான் பிசாசு முயற்சித்துட்டே இருப்பான். அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை இயேசு தன் சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினாலே ஜெயித்தார். அடுத்தது 8வதாக மரண பயத்தை மாற்றினார். இயேசுடைய சரீரம் ஒரு மரணத்துக்குள்ளாகி உயிர் தெழுந்ததுனாலே இப்போ நமக்கு அவரை பின்பற்றுகிற நமக்கு மரண பயம் இல்லை, மரண பயத்தை மாற்றினார். அடுத்து 9வதாக எபிரேயர் 10:10, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 9வது நமக்கு கிடைக்கிறது பரிசுத்தம், பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பலியிடப்பட்டதனாலே அதில் இருக்கிற அந்த தேவ சித்தத்தின்படி, எதுக்கு பலியிடப்பட்டது? மனுக்குலத்தின் பாவம் நீங்கி மனுக்குலம் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பெற்று கர்த்தரோடு வாழும்படி அந்த சித்தத்தின்படி அவருடைய சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டதனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. சோ இந்த அழகான பாக்கியங்கள், 9 காரியங்களை நான் சொன்னேன். இதெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியானவர், தேவ ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய மாம்ச சரீரத்தை நமக்காக சிலுவையிலே ஈந்தளித்ததனால் நமக்கு கிடைத்த அழகான பாக்கியங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனி 2வது பாகம், தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால், தேவ ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தினால் வரக்கூடிய 9 நன்மைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இனி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வரக்கூடிய நன்மைகள், 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவின் இரத்தத்தால் முதல்ல மீட்பு, நம்பர் 1 மீட்பு. அந்த குற்றமில்லாத மாசற்ற தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த மீட்பை குறித்து எபிரேயர் 9:12 சொல்லும் போது அது நித்திய மீட்பு என்று சொல்லுகிறது. நித்திய மீட்பு, இது எதிலிருந்து மீட்பு, எதிலிருந்து காப்பாற்றப்படுதல்? முக்கியமா 3 விஷயங்கள். 1, பாவத்திலிருந்து மீட்கப்படுதல். 2வது, பிசாசின் அதிகாரத்திலிருந்து மீட்கப்படுதல். 3வது, பாதாளத்தின் வல்லடியிலிருந்து மீட்கப்படுதல். இந்த மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது கூட சாபத்திலிருந்து மீட்பு, வியாதியிலிருந்து மீட்பு, சமாதான கேட்டிலிருந்து மீட்பு என்று நிறைய விஷயங்கள் பைபிள் சொல்லுகிறது. இம்பார்ட்டண்டா 3 காரியத்தை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து நம்மை எதிலிருந்து மீட்டார்? அவர் ரத்தம் சிந்தி எதிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்னா, முதல்ல பாவம், அதுதான் சகல தீமைக்கும் காரணம். பாவம் மன்னிக்கப்பட்டாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பிசாசுடைய அதிகாரம் நம்மை விட்டு போய்விடுது. பாவம் உள்ள இருந்தா தான் பிசாசு நம்ம தலைக்கு மேல அதிகாரம் காட்ட முடியும். நமக்குள்ள பாவம் இல்லைன்னா பிசாசு பக்கத்துல வர முடியாது. அடுத்தது, பாவம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல கண்ணை மூடனா பாதாளத்துல தான் கண்ணை திறக்க முடியும்.
பாவம் நம்ம விட்டு வெளியே போயிருச்சுன்னா உலகத்துல கண்ணை மூடுனா பரதீசில கண்ணை திறப்போம். இதுதான் மெயின் திங். சோ நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார். அதுக்குதான் சிலுவையில் அவர் அந்த பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதனால் நமக்கு மீட்பு, அந்த மீட்பு நித்தியமானது. ரெண்டாவது, மத்தேயு 26:28 இயேசு சொன்னார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவருடைய பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமா இருக்குன்னு சொன்னார். இப்ப பாருங்கள், இயேசுவே சொன்னாரு, நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களுக்குள்ள சிலுவையில மரிக்க போகிறேன். அப்ப நடக்கிறது என்னன்னா, நான் ஊற்று என் ரத்தத்தினால உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும். அதுக்கு அடையாளமா தான் இதை இப்ப தர்றேன்னு சொன்னார். பாவம் மன்னிப்பு, நம்பர் ஒன் மீட்பு, நம்பர் டூ பாவ மன்னிப்பு. எபேசியர் 1:7 இதை சொல்லி இருக்கிறது, கொலோசியர் 1:14 இதை சொல்லுகிறது, இன்னும் அநேக வசனங்கள் இதை தெளிவாய் அறிவிக்கிறது. இயேசு ரத்தம் சிந்தினதுனாலதான் பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் சொன்னேன் பாவத்திலிருந்து மீட்புன்னு சொன்னேன். எப்படி மீட்பு வந்துச்சு? அந்த பாவத்தின் கணக்கை பரலோகத்தின் தேவனானவர் ரைட் ஆஃப் பண்ணணும், ரத்து செய்யணும். என்னுடைய பாவ கணக்கு அந்த பரலோகத்தின் தேவன் என்னுடைய சிருஷ்டிகருக்கு முன்னால நிலுவையில் இருக்கும் வரைக்கும் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக என்னுடைய பாவ பட்டியல், பாவ கணக்கு அது அழிக்கப்படணுமே. அதுதான் மன்னிப்பு என்பதுதான் அதுக்கு ஒரே வழி. மன்னிப்பு வந்துருச்சுன்னா ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த மன்னிப்பை இயேசு கிறிஸ்து, அந்த மன்னிப்பை பெறுறதுக்கு விலையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆகவே இயேசுவின் ரத்தத்தால் மீட்பு, இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஆட்டை வெட்டி பலி கொடுத்தாலும், வேற ஒரு மிருகத்தையோ பறவையோ வெட்டி பலி கொடுத்தாலும் பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்கள் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக சிந்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. நம்ம நம்ம ரத்தத்தையே சிந்தலாம், நம்மளை ரொம்ப பாவம் செய்யிட்டோம், என்னை அடிக்கணும், என்னை காயப்படுத்தணும், அப்படி ஒரு பிராயச்சித்தம், அப்படி ஒன்று கிடையாது. நீ உன்னை அடிச்சு ரத்தம் சிந்தினாலும் அந்த உன் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு வராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பாவ மன்னிப்பை உண்டாக்க முடியும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மூன்றாவது, 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மூன்றாவது சுத்திகரிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு. மூன்றாவது, இயேசுவின் ரத்தம் நமக்கு தந்தது ஒரு பெரிய சுத்திகரிப்பு. எங்க சுத்திகரிப்பு? நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா, இந்த உள்ளான மனுஷன் இருக்கிறானே, இவன் வாழ்க்கை கரைபட்டு போச்சு. பலவித அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அநீதிகள், பாவங்களாலே இந்த உள்ளான மனிதன் அல்லது ஆத்துமா அது பயங்கரமா அழுக்கேறி போச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதனால, நான் அதை விசுவாசித்த உடனே, என் வாயினால அறிக்கை பண்ணின உடனே, டக்கென்று இங்க எனக்குள்ள ஒரு எஃபெக்ட் உண்டாகும், ஒரு பெரிய கிளென்சிங் எஃபெக்ட் உண்டாகும். என்னுடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படும், என் முழு வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு புது மனுஷனாய், புது மனுஷியாய் நான் மாறிவிடுவேன். ஹல்லேலூயா. இன்னும் இந்த சுத்திகரிப்பை பற்றி ஒரு வசனம் கூட, எபிரேயர் 9:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது, மனசாட்சியையும் சுத்திகரிக்கிறது. ஆத்மான வாழ்க்கை, மனசாட்சின்னா இந்த வாழ்க்கையில எது சரி எது தவறு என்று ஜட்ஜ் பண்ணக்கூடிய, என்று தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த தராசு, மனத்தராசு. அதுக்கு பேர் தான் மனசாட்சி. என் மனசு தெரியும் இது தப்பு இது சரி,
அப்ப பைபிளை படிக்காத காலத்துல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலத்துல எனக்கு என் மனத்தராசு அல்லது மனசாட்சி சில காரியங்களை சரின்னு சொல்லும், சில காரியங்களை தப்புன்னு சொல்லும். ஆனா அது சொல்லுவதெல்லாம் சரின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கே படைத்தவரை பற்றின அறிவு வரல, படைத்தவரோடு தொடர்பு வரல. அதுவே இந்த உலகத்தினுடைய பலவித நடக்கைகளினாலே அது கரைபட்டு இருக்கிறது. அப்படி கரைபட்டு இருக்கிறது, எப்படி கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? ஜட்ஜே கரப்டட்னா அவர் எப்படி கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார்? அதே மாதிரிதான் நம்முடைய மனசாட்சியே பாவத்தினால நிறைஞ்சிருக்கும் பொழுது அது பல பாவங்களை ஓகேன்னு சொல்லும், கரெக்ட்னு தான் சொல்லும். இப்போ இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற மீட்புக்குள்ள, சுத்திகரிப்புக்குள்ள வரும் பொழுது அந்த மனசாட்சியே அது சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட உடனே இப்ப கரெக்டா ஜட்ஜ் பண்ணும், ஓ இது கர்த்தருக்கு பிரியமில்லாது, இது கர்த்தருக்கு பிரியமானது. அந்த மனசாட்சி இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது, தொடர்ந்து இந்த தேவனுடைய வேத பிரமாணத்தினால் நிரப்பப்படுகிறது, பரிசுத்த ஆவியின் ஆட்கொள்ளுதலுக்குள் அந்த மனசாட்சி வருகிறது. இதனால் இனி அது கரெக்டா ஜட்ஜ் பண்ணும், கரெக்டா தெய்வீக வழியை நமக்கு காட்டும். ஆகவே இந்த சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தத்தால் வந்தது, மீட்பு, பாவ மன்னிப்பு, சுத்திகரிப்பு. அடுத்து பாருங்கள், நான்காவது, ரோமர் 5:9 சொல்லுகிறது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நீதிமான்கள், நீதிமான்கள், நம்ம எல்லாம் பாவிகள் என்கிற பட்டியல தான் இருந்தோம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள்னு பைபிள் சொல்லுது. ஆதி மனிதன் ஆதாம் பாவத்தில் விழுந்ததுல எல்லாருமே பாவத்தில் தான் விழுந்தாச்சு. ஆகவே இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 சொல்லுகிறது போல, எல்லாரும் துர்க்குணத்தில் தான் உருவாகி பாவத்திலே வளர்ந்து பிறந்து வளர்ந்து மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? அதுக்குள்ளே பாவம் இருக்கு, மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கு, சின்ன வயசுலயே பாவ வெளிப்பட ஆரம்பிச்சிருது. பிறந்ததே பாவத்தில், நீந்துறதே பாவத்தில். ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட பாவிகளாகிய நாம் எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற இந்த மீட்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோமோ, பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சுய நீதிமான் அல்ல, நம்ம நான் ரொம்ப நீதிமான், நீங்க சொல்றதை வச்சு அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் சொல்லணும் இவன் நீதிமான். எப்ப சொல்லுவார்? அவருடைய நீதியை நீ நிறைவேற்றினால் சொல்லுவார். அவர் தன் குமாரனையே அனுப்பி உனக்காக எனக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்காரே. யோசித்து பாருங்க, குமாரன் அனுப்பாம வேற ஏதாவது ஒரு வழி மனுஷனை ரட்சிப்பதற்கு இருந்திருக்கும் என்றால் பிதாவானவர் கண்டிப்பா அந்த வழியைத்தான் செஞ்சிருப்பார். குமாரனை எப்படி இந்த மாதிரி ஒப்பு கொடுப்பார்? வேற ஒரு வழியும் இல்லை, தன் சொந்த குமாரனைத்தான் பலியாக்க வேண்டியது ஆயிற்று, நமக்காக அதை செய்தார். ஆனால் அதை நீ அங்கீகரி, அதை நீ ஏற்றுக்கொள். அந்த குமாரனுடைய பலியின் மூலமாக வா, உன் பாவத்தை தேவன் மன்னித்து உன்னை நீதிமான் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எபிரேயர் 13:12, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பரிசுத்தம், இயேசுவின் இரத்தத்தினால் ஜனம் பரிசுத்தமாகிறது. நாம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம், அதே போல பாவங்களற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தம் ஆண்டவருக்கு விரும்புகிற நல்ல ஒழுங்கு, ஆண்டவர் விரும்புகிற நல்ல நிலை, நல்ல சிந்தை, நல்ல தன்மை, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நடை, எல்லாம் சேர்ந்தது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்தம்னு சொல்றது. ஆகவே இந்த பரிசுத்தம் இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு கிடைத்தது. அடுத்து பாருங்கள், எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் தூரமாயிருந்த நாம், தேவனை அறியாமல் தேவனை விட்டு தூரமாயிருந்த நாம், இப்போ இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக
தேவனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், அப்பா என்று கூப்பிடுற அளவுக்கு நெருங்கி வந்துட்டோம், சமீபமாகிவிட்டோம். இது இயேசுவின் இரத்தத்தால் வந்த பாக்கியம். அடுத்ததாக கொலோசையர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனோடு ஒப்புரவானோம். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினால நமக்கும் தேவனுக்கும் நடுவில் சமாதானம் உண்டாகி தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். சோ இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்கிறோம். மீட்பு, பாவ மன்னிப்பு, சுத்திகரிப்பு, நீதிமான்களாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுக்கு சமீபமாகுதல், தேவனோடு ஒப்புரவாகுதல். அது மட்டுமல்ல, எபிரேயர் 10:20 சொல்லுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, புதிதும் ஜீவனும் உள்ள இந்த ரட்சிப்பின் மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு தைரியம் வந்துருச்சு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுக்கனால என்ன பெரிய தைரியம்? இல்லைன்னா ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, எப்போ என்ன தேவ கோபம் வந்து அழிக்குமோ தெரியல, எப்போ எனக்கு ஆபத்து இல்லது எனக்கு பயங்கரம் வருமோ, நான் நரகத்து போயிடுவனோ, இப்படியெல்லாம் பல பயம். இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினால நல்ல தைரியம், இந்த ரட்சிப்பின் மார்க்கத்தில் நடக்கலாம். நான் பாவிதான், ஆனால் இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவி விட்டது என்று சொல்லி தைரியமா இந்த ரட்சிப்பின் வழியில நடக்கலாம். இந்த தைரியத்தை நமக்கு தந்ததே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 9வதாக வெளிப்படுத்தல் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை பிசாசை ஜெயித்தார்கள். அப்போ 9வது ஜெயம், சாத்தான் அல்லது பிசாசின் மேல் ஜெயம் யாருனால வந்தது? இயேசுவின் இரத்தத்தினால வந்தது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால வந்தது. அதனாலதான் எப்பொழுதும் நாம சொல்லுவோம் இயேசுவின் இரத்தம் ஜெயம். எல்லாருக்கும் ஊழியக்காரங்க சொல்லி கொடுப்பாங்க, நீங்க இயேசுவின் இரத்தம் ஜெயம் சொல்லு, இயேசுவின் இரத்தம் ஜெயம் சொல்லு. என்ன இயேசுவின் இரத்தம் ஜெயம்? இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தத்தினாலதான் இந்த பிசாசின் மேல் ஜெயம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு என்று சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தத்தால் இந்த பொல்லாத சாத்தானை நாம் ஜெயிக்கிறோம். 10வது எபிரேயர் 12:24, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் ரத்தம் நமக்காக பேசுகிறது, நன்மையானவைகளை பேசுகிறது. பிசாசு என்ன பேசுவான் தெரியுமா? வெளிப்படுத்தல் 12 இருக்கு, அவன் இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறான். எப்படி யோபுவை பற்றி தேவன்கிட்ட போய் குற்றம் சாட்டினானோ அதே மாதிரி இரவும் பகலும் குற்றம் சாட்டுவான். இவனுடைய வாழ்க்கை சரியில்லை, அவன் வாழ்க்கை சரியில்லை, நீர் இப்படியெல்லாம் அவனை வச்சிட்டு இருக்கிறீரு, கொஞ்சம் சோதிச்சு பாரும், இப்படியெல்லாம் சொல்லி தூண்டி விடுறது அவன் வேலை, குற்றம் சாட்டுறது. ஆனா வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டு நமக்காக 24 மணி நேரம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், சீமோனே உன்னை சுழகில் இட்டு புடைக்கும் வண்ணமாக சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அவனுக்கு ஆசை என்ன? பேதுருவை சுழவுல போட்டு புடைச்சு பார்க்கணும். ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறார் அவன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதேன்னு சொல்லி. இப்படி நன்மையானவைகளை பேசும் ரத்தம் இயேசுவின் ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு கர்த்தர் சொன்னார், காயின் என்னை கொண்டு போட்டானே எனக்காக பதில் செய்யும் பழி வாங்கும் என்று ஆபேலின் ரத்தம் கூப்பிடும். எல்லா மனுஷ ரத்தமும் அப்படித்தான் கூப்பிடும். ஆனால் இயேசுவின் ரத்தம் மட்டும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு பரிந்து பேசும். ஆகவே இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு நன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிறது. 11வது மார்க்கு 14:24, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு. அன்னைக்கு பஸ்கா விருந்தன்றைக்கு இந்த பாத்திரத்தை எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னேன்,
மார்க் எழுதுகிறார். அவர் என்ன சொன்னார்? இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரங்களும் பலிமுறைமைகளும் எல்லாம் நிறுத்தப்பட்டன. இப்பொழுது புதிய ஒரு உடன்படிக்கை, என் இரத்தத்தின் மூலம் உங்களுக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் நான் ஒரு உடன்படிக்கை செஞ்சு வைக்கிறேன் என்று சொன்னார். சோ இயேசுவின் இரத்தத்தால் இந்த புதிய உடன்படிக்கை, தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அதோடு கூட நான் ஏற்கனவே சொன்ன மூன்று காரியங்களை சேர்த்துக் கொள்ளுகிறேன். யோவான் 6:53-56 வரைக்கும், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு வரக்கூடிய நன்மைகள். அது மாம்சம் புசிக்கிற அந்த இதில் சொல்லிட்டேன். இப்போ இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்கிற வரிசையிலையும் நித்திய ஜீவன் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, கிறிஸ்துவில் நிலைத்திருக்குதல் உண்டு. இப்படி நான் கொஞ்சம் வசனங்களை எடுத்து உங்களுக்கு சொன்னேன். பைபிள் நிறைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால், அவருடைய மாம்சம் ஒப்பு கொடுக்கப்பட்டதால் நமக்கு வரும் பாக்கியங்களும், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதால் நமக்கு வரும் பாக்கியங்களும் திரளாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் இதை பெற்று அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது, முதலாவது நான் இப்ப சொன்னதை நான் வேகமா சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன். இதை வச்சு ஜெபம் பண்ண போறோம். நான் உங்களுக்கு திரும்ப இதை நான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் போது நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக நாம் இவைகளில் ஒன்று கூட பலப்பட ஏதுவாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? என் பாவங்களை இயேசு மன்னித்தார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதா? இன்றைய தினத்திலே அன்பானவர்களே, இந்த ஜப வேளையில் இயேசுவே என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், ரொம்ப பாவங்கள் செய்திருக்கிறேன், மனசால கையினால கண்ணுனால காலுனால எல்லாம் பாவம், வாயினால பாவங்கள் நிறைய செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு பாவி, என்னை மன்னித்து சிலுவையில் அன்றைக்கு நீங்க சிந்தின ரத்தத்தால் என் ஆத்துமாவை கழுவுங்க, என் மனசாட்சியை கழுவுங்க, என் பாவங்களை மன்னித்து என்னை பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாதாளத்தின் அதிகாரத்திலிருந்து மீட்டெடுங்க என்று சொல்லி நீங்க இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ணினால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறதே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் அறிக்கையிட்டா போதும், உத்தம இருதயத்தோட, நான் ஒரு பாவியன், பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு உத்தம இருதயத்தோட நீங்க சொன்ன அந்த அறிக்கை உங்களுக்கு மன்னிப்பை கொண்டு வரும். நீங்க இயேசு மேல வைக்கிற விசுவாசமும், வாயினால செய்கிற இந்த விசுவாச அறிக்கை, பாவ அறிக்கை, இது உங்களுக்கு நிச்சயமாய் பாவ மன்னிப்பை கொண்டு வரும். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஜபத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா சில பாவத்தின் போராட்டங்கள் இருக்கிறது, அடிக்கடி எனக்கு ஆத்மா கரைபடுது அப்படி சொல்றவங்க திரும்பவும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அந்த குறைகளை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் ஜெயமும் தருவார், மன்னிப்பார். அவர் மன்னிக்க தயவறுத்தவர், உனக்காய் பரிந்து பேசுகிறவர், உனக்காய் நன்மையானதை பேசும் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசு உனக்காக, உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணோதே, கர்த்தன் இயேசு பாரோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தர் இயேசு பாரோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற தீரோ ரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்ற தீரோ ரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே,
விலையேற பெற்று நாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. எந்த நுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவோ அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவோ அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற தீரோ இரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற தீரோ இரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோ நாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. கல்வாரியினும் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரு இரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற தீரு இரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. இயேசு விலையாக இந்தனரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் எங்களுக்காய் சிலுவையில் ஈந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உம்முடைய மாம்சம் அடிக்கப்பட்டதினாலே எங்களுக்கு வருகிற நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் ஜீவனை ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஓ பிரைஸ் தி லார்ட். தெய்வீக சுகத்தை எங்களுக்கு தருகிறீரப்பா. இந்த பாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பா பிதாவே, உங்க குமாரனுடைய மாம்சத்தை எங்களுக்காய் சிலுவையில் தரும்படி செய்து அதன் மூலமாக இவ்வுலக ஜீவனை ஆசீர்வதிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வுலக ஜீவனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்குகிறீரே ஸ்தோத்திரம். இந்த உலக ஜீவனை வெற்றியாக்குகிறீரே, பாதுகாவலாக்குகிறீரே, நன்மைகளால் நிரப்புகிறீரே. இந்த ஜீவனுக்கு தேவையான சகலத்தையும் உம்முடைய திவ்ய வல்லமையினாலே தந்தருளுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வாழ்வில் இருக்கிற குறைபாடுகளை மாற்ற நீர் வல்லவ. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பா, எங்களுடைய ஆமை எங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது. நாங்கள் உம்மை புசித்து உம்மை தியானித்து பலன் கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த ஜீவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சரீரங்களுக்கு சுகம் கிடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உங்கள் சரீரத்தில் நீங்கப்பட்ட காயங்கள் நீங்கப்பட்ட அடிகள் அதனுடைய தழும்புகளால் எனக்கு சுகம், அதனுடைய தழும்புகளால் ஒவ்வொருவருக்கும் சுகம். இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் ஆமென் சரீரம் அடிக்கப்பட்டதால் இயேசுவின் சரீரத்தில் உண்டான தழும்பு
உறவுகளால் தெய்வீக சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம், தெய்வீக சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கர்த்தாவே, அந்த தெய்வீக சுகம் ஒவ்வொரு சரீரங்களிலும் கிரியை செய்யட்டும் அப்பா. இன்றைக்கு கூட யார் யார் பலவீனத்தோடு வியாதியோடு காணப்படுறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனத்தின் மூலம் என் இயேசுவின் அற்புத வல்லமையினால் அவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை தந்தீரே, ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலுக்கு அந்த நம்பிக்கையை, அந்த ஆமென், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க, கிறிஸ்து எங்களில் நிலைத்திருக்க அந்த பாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இவைகளை என்றும் விசுவாசித்து முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. புதிய மார்க்கம், ஜீவ மார்க்கத்திலே நடக்க உதவி செய்வீங்களே. பழையது கெட்டு போன வழியப்பா, எங்கள் வழிகள் பாவ வழிகளப்பா, பரியாசக்காரருடைய வழிகளப்பா, துன்மார்க்கருடைய வழிகளப்பா. இன்றைக்கு உங்க மாம்சத்தையே கொடுத்து எங்களுக்கு இந்த புதிய ஜீவ மார்க்கத்தை, வழியை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிசாசை நீங்க ஜெயித்ததனாலே எங்களுக்கும் ஜெயம் உண்டானதற்காக ஸ்தோத்திரம். உங்க சரீர மரணத்தினாலே அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை நீங்க ஜெயித்துட்டீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலம் எங்களுக்கு ஜெயம், அந்த ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்களும் மரித்தாலும் அந்த பிசாசு கையில போகவே மாட்டோம், நாங்கள் பரதீசுக்கு வந்து விடுவோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம், மரண பயத்தை நீக்கினதற்காய் ஸ்தோத்திரம். நீங்களே சரீர பிரகாரமா மரணத்துக்குள்ள பிரவேசித்து அதிலிருந்து மூன்றாம் நாள் ஜெயித்து வந்ததுனால எங்களுக்கு மரண பயம் இல்லை, மரண பயம் இல்லை. இயேசுவே, இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா உள்ளங்களை விட்டு மரண பயம் ஓடி போவதாக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்த அந்த தேவ சித்தத்தின்படி அதன் மூலமா எங்களை பரிசுத்த ஜனமாய் மாற்றுகிறீரே, பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறீரே, பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறீரே. கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட். ஓ ரபலபு கபர துரபதலப கபர துரபலபதர. உங்க மாம்சத்தை நாங்கள் தினமும் புசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை தியானித்து உம்மை ரசிக்கும்படி, நீர் எங்கள் இதயத்தில் வாசம் பண்ணும்படி, கர்த்தருடைய பந்தி ஆராதனை நடக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் தவறாமல் அதில் பங்கு பெறும்படி உதவி செய்யும். இந்நாட்களில் ஒரு ஆராதனை நடக்க முடியாத நிலை வந்துவிட்டது. தேவ பிள்ளைகள் உணர்வடையணும். கர்த்தருடைய பந்தி ஆராதனை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் பொழுதெல்லாம் சிலர் எழும்பி புறமுதுகு காட்டிட்டு போயிடுவீங்களே, இன்றைக்கு ஒன்றுமில்லாம போச்சே, திருந்துங்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் மாம்சத்தை புசித்து இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்பம் என் சரீரமே, இப்பாத்திரம் என் இரத்தமே. அப்பம் என் சரீரமே, இப்பாத்திரம் என் இரத்தமே. தப்பாது பங்கு பெறில் இப்பாரில் ஐக்கியம் கொள்வே. தப்பாது பங்கு பெறில் இப்பாரில் ஐக்கியம் கொள்வீர். கர்த்தரே திருவிருந்து பக்தியோ அதை அருந்து. ஹல்லேலூயா. கர்த்தரின் திருவிருந்து நீ பக்தியோடு அதை அருந்த வேண்டும். அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்து, அந்த ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமான அந்த ஆராதனையில் நீ பங்கு பெறணும். இன்றைக்கு வாய்ப்பு இல்லாமல் அடைக்கப்பட்டு கிடக்கிறோம். இந்த ஜெப வேளையில் அசட்டை பண்ணுகிறவர்கள், இதுகாரும் அசட்டை பண்ணினவர்கள் மனம் திரும்புங்கள். அப்பா, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து என்ன விடுவீங்கப்பா? நான் கர்த்தருடைய பந்தி வைக்கும் பொழுதெல்லாம் நான் தகுதியோடு ஆயத்தத்தோடு அதில் பங்கு பெறுவேன் அப்பா.
ஹல்லேலூயா ஷபலரதுரதலஹதி மனௌஷலபௌரியா உணர்வினாவே பரிசுத்தாவியே அசைவாடும் 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 லிகதுரா சந்துன மௌரியா இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற நன்மைகளுக்காக எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா தேவாட்டுக்குட்டியின் ரத்தத்தாக எங்களை மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சாசின் பிடியிலிருந்து மீட்டீரே, பாதாளத்தின் வல்லடியிலிருந்து மீட்டீரே, ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து மீட்டெடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பயங்கரமான பாவி ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால பாவம் மன்னிப்ப தந்தீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா என்னை சுத்திகரித்தீரே, எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாக்களை சுத்திகரித்தீங்களே, எங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்தீங்களே. அப்பா உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுனீங்க அப்பா, இன்னும் கழுவுங்க, இன்னும் கழுவுங்க, இன்னும் கழுவுங்க அப்பா. ஒரு அகலா பஷதர துணமதலா நீதிமான்களாக்கு நீரே, பரிசுத்தவான்களாக்கு நீரே. இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட எந்த தகுதியும் கிடையாது ஆண்டவரே, ஆனால் எங்களை நீங்க நீதிமான்களாக்கு நீங்க, எங்களை நீங்க பரிசுத்தவான்களாக்கு நீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ நீதியில் கடைசி வரை நிலைத்திருக்க கிருபை தாங்க, இந்த பரிசுத்தத்தில் கடைசி வரை நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வந்தீங்களே, ஸ்தோத்திரம். இங்கிருந்து அப்பான்னு கூப்பிட்டா பக்கத்துல இருக்கிறீங்க, இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவுமே ஸ்தோத்திரம். ஒரு நாள் சத்துருக்களாய் அலைந்து தெரிந்தோம், இன்னைக்கு எங்களை சிருஷ்டித்த அப்பா பிதாவோடு ஒப்புரவாகி விட்டோம். இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் தந்த பாக்கியம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜெயம் தந்தீரே, ஸ்தோத்திரம். இந்த பிசாசின் மேல் ஜெயம் தந்தீரே, ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமை எங்களை வாந்தம் செய்ய முடியாது, எங்களுக்கு அதுக்கு மேல அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் வந்த அதிகாரம், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டதால் வந்த அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Glory, glory, glory. Yesuvin ratham jayam. Yesuvin ratham jayam. யாரோடு பிசாசு போராடி கொண்டிருக்கிறானோ, யாரோடு பிசாசு பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ, யாரிடத்துல பிசாசு தந்திரம் செய்து கொண்டிருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுவதால் எந்த குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டு பண்ணுகிறான், பிரச்சனையை உண்டு பண்ணுகிறான், குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறான், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஜெயம் ஜெயம் ஜெயம். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு இயேசுவின் ரத்தத்தால். சுவீன் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அதிகாரம் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிசாசின் கிரியைகள் ஓடி போகும். சபல ரக்கதர துனமத லக்கதர பௌதர. இயேசுவின் நாமத்தில் அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிவதாக, பிசாசின் ஆவிகள் ஓடுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்காய் பரிந்து பேசுகிற நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மரித்தாலும்
அந்நாளிலே எங்களை உயிரோடு எழுப்புவீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவோடும் கிறிஸ்து எங்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! என்ன பாக்கியங்கள், என்ன பாக்கியங்கள்! ஒரு கிரியையும் செய்யாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த கிரியையின் மேல் வைக்கிற விசுவாசம் எங்களுக்கு இந்த ஆனந்த பாக்கியங்களை அள்ளி வழங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இலவசமான பாக்கியங்களை நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் மாம்சத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் வந்த இந்த சகல நன்மைகளை அனுபவிக்க எங்களுக்குள் விசுவாசம் தாரும், சுதந்தரிக்கும் கிருபைகளை தாரும், பயன்படுத்தி வாழும் அனுபவம் தாரும், உம்மில் நிலை நிற்க கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே இந்த தேவ ஆட்டுக்குட்டியினால் வருகிற மீட்பை அறியாமல், அறிந்தும் கீழ்ப்படியாமல் அல்லது பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவோ மக்கள் வாழுகிறார்கள். இந்நாட்களில் பரிசுத்தாவியான ஒரு அசைவாடி மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு உணர்வை கொடுத்து, இந்த அறிவை கொடுத்து, சுவிசேஷத்தை அறிந்து சுவிசேஷத்தை கீழ்ப்படியக்கூடியவர்களாய், இந்த பரம பாக்கியத்துக்கு தகுதிப்படத்தக்கதாய், நாம் தியானித்த அத்தனை பாக்கியங்களை அனுபவிக்கத்தக்கதாய், உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார், அறிமுகமானவர்கள், அறியாதவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய ரட்சிப்புக்காக, இயேசுவே, உங்க ரட்சிப்பின் கிரியைக்காக, பரிசுத்தாவியானவரே, வல்லமையான ஒரு ரட்சிப்பின் கிரியைக்காக உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. எங்களுடைய அன்புக்குரியவர்கள் எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே, அவருடைய உள்ளங்களை தொடுமாண்டவரே, தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்கப்பா. எங்களைப் போல அவர்களும் இந்த அனுபவத்துக்குள் வந்து நல்ல விசுவாச அனுபவத்திலே வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஓர் ஆத்துமாவும் அந்த பயங்கரமான இரண்டாம் மரணமாகிய நித்திய ஆக்கினைக்கு போய்விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்படும்படியாய், இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் மேன்மையான ஜீவியம் செய்யும்படியாய், நித்திய ஜீவனை அடையும்படியாய், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதலை அடையும்படியாய், கிறிஸ்துவில் நிலைநிற்பை அடையும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா உள்ளங்களோடு பேசும் ஆண்டவரே, சொப்பனங்கள்ல பேசுங்கப்பா, தரிசனங்கள்ல பேசுங்கப்பா, தேவ தூதர்களை கொண்டு இடைபடுங்கப்பா, வேத வசனங்கள் மூலம் பேசுங்கப்பா, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உணர்வு வரட்டும் அப்பா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா! ரட்சிப்பின் கிரியை பலமாய் வெளிப்படும்படி தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அநேக ரட்சிக்கப்படுவதற்காய் கிருபை கூர்ந்து என் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் மக்களுடைய தொகை பெருகட்டும், அநேகர் நித்திய ஜீவனுக்குள் கடந்து வரட்டும். கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும். ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிற அநேகர் கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக என் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, hallelujah. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும், ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும், ரட்சிக்கிற வல்லமையான கிரியை வெளிப்படட்டும். Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Amen. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத அநேகர் அபிஷேகம் பெறணுமே, ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியாத அநேகர் கீழ்ப்படியணுமே, கிறிஸ்துவுக்குள் வரணுமே, கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள் வரணுமே, கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ஆவியின் வழிநடத்துதலுக்குள் வர வேண்டும். அழிக்கப்படணும். சில குடும்பங்கள் ஒரு சிலர் மாத்திரம் வருகிறார்களே, அந்த மீதமானவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதான கிரியை இந்நாட்களிலே தேவன் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா முழு குடும்பங்களாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே நடப்பதற்காக என் தேவன்
தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இந்நாட்களில் ஒவ்வொருவரோடு இடைபட ஒவ்வொருவரோடு இடைபட ஆண்டவரே உணர்வை நீங்க கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே வருங்காரியங்களை குறித்த அறிவை நீங்க கொடுக்கும் பொழுது எல்லாருடைய உள்ளங்களும் திறக்கப்படும். அப்பா ஆமீன். ரட்சிப்பின் கிரியை என் ஆண்டவர் நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம், என் ஆண்டவர் நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து சேர்ந்து ஒரு காரியத்துக்காய் கூட ஜெபிப்போம். இயேசுவை ஒரு படத்திலே பார்த்து, இயேசுவை ஒரு சிலையிலே பார்த்து, இயேசுடைய சிலுவை மரணத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு. அவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இரத்தம் சிலுவையில் கொடுக்கப்பட்டதனால் எங்களுக்கு கிடைத்த பாக்கியங்கள் என்ன, நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு உணர்வை அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, ஒரு கூட்டம் ஜனங்கள் உமக்காக கண்ணீர் சிந்துகிறவர்களாக படத்திலும் வீடியோவிலும் சிலைகளிலும் ஆண்டவர் இயேசு மரித்த பாடு மரணத்தை நினைத்து இயேசுவுக்காய் புலம்புகிற நிலைமைகள் அவர்களெல்லாம் இன்றைக்கு அதனால் வருகிற நன்மைகளை அறியும்படியாய் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையின் மூலம் வரக்கூடிய சகல நன்மைகளை அனுபவித்து வெற்றி சிறந்து எழும்பும்படி ஒவ்வொரு பிள்ளைகளை சந்தியும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே, உம்முடைய அன்பு கரம் அவருடைய கண்களை தொடுவதாக திறப்பதாக. இயேசுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு, இயேசுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு, திடன் கொண்டு அந்த அனுபவங்களுக்குள் வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம். இந்நாளிலே ஆண்டவரே, இதே போன்ற ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து சீஷரோடு பந்தியிருந்தீர், அவருடைய கால்களை கழுவினீர், கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து அர்ப்பணித்தீர், உம்மை கைது செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி சிலுவை மரணத்துக்கு நேராய் கொண்டு சென்றார்கள். என் தகப்பனே, இதெல்லாம் எங்களுடைய மீட்புக்காக, பாவம் மன்னிப்புக்காக, எங்களுடைய பரலோக பிரவேசனத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக, உயிர்த்தெழுதலுக்காக என்று சொல்லுவதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள இன்றைக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு கடமை போலையும், ஒரு பண்டிகை போலையும், ஒரு சடங்காச்சாரம் போலையும் இவைகளை எல்லாம் பாவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இன்றைக்கு அவைகளையும் செய்ய முடியாத தடையில் இருக்கின்ற சூழ்நிலையிலே உண்மை சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக எல்லாருடைய கண்களும் திறக்கப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ராஜா, எங்களுடைய கண்களும் இன்னும் திறக்கணுமே, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இயேசுக்காக வாழணுமே. இயேசுவே, நாங்களும் உத்தமமாய் உண்மை பின்பற்ற இன்னும் கிருபைகள் வரங்கள் தாரும், குறைகளை சரிபடுத்தும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தாலும் இயேசுவின் மாம்சத்தாலும் அந்த சகல நன்மைகளை பெற்று வாழ கிருபை செய்வீராகப்பா. இந்நாட்களில் அநேகர் இந்த நற்செய்தியை அறிந்து ஏற்றுக்கொண்டு பரலோக பாக்கியத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆண்டவர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத கொள்ளை நோயினாலே மிகுந்த வேதனையோடு மரண பயத்தோடு துடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தியுமப்பா. கர்த்தர் என்னை மரண தருவாயில் சந்தித்தார், சுகம் தந்தார், இயேசு என்னை விடுவித்தார் என்கிற சாட்சிகள் பலமாய் எழும்பட்டோம், அதிகமான எண்ணிக்கையில் எழும்பட்டோம், அதிகர் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எனக்கு ரிசல்ட் என்னவாய் வருமோ என்று நினைக்கிறவர்களோடும் கர்த்தர் இடைபடும், தைரியப்படுத்தும். அந்த நோய் தாக்கம் இல்லை என்கிற ரிசல்ட் வர அவர்களுக்கு உதவி செய்யும். எல்லா மாவட்டங்களிலும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறதப்பா. இயேசுவு தமிழ்நாட்டுக்கு இறங்கும், தமிழ்நாட்டுக்கு இறங்கும். இத பொல்லாத கொள்ளை நோயை கர்த்தர் நிறுத்தி ஜனங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும் என்று தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும்,
ஒவ்வொரு மாநிலங்களில் கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். பொல்லாத நோய் நிறுத்தப்படும்படி மறுபடி தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். என் தேவன் இறங்குவீராக, இந்த நோயை நிறுத்துவீராக. தேவ கோபம் மாறி தேவ கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் முழுவதிலும் கர்த்தருடைய கிரியை பெருகட்டும். இயேசுவே, அழிவுகள் நிறுத்தப்படட்டும், அழிவுகள் நிறுத்தப்படட்டும், அழிவுகள் நிறுத்தப்படட்டும். என் தேவனுடைய கரம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பல நாட்களாக இதன் காரணமாக பல்வேறு நிலையில் உழைக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனும் சுகமும் ஆரோக்கியம் பாதுகாவலும் தாருமப்பா. குறிப்பாய் பாதிக்கப்பட்டவர்களுடைய அருகில் நின்று பணி செய்கிறவர்களுக்கு இந்த பாதிப்பு வராதபடி காத்துக்கொள்ளுமப்பா. அன்றுவரை வீடுகளில் அடைக்கப்பட்டிருக்கிற சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆறுதலும் சமாதானமும் தாரும். எல்லாருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் கிரியை செய்யும். இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்ய இயேசு வல்லவர். என்ன நோக்கத்தோடு இதெல்லாம் அனுமதிச்சிருக்கீங்களோ அந்த நோக்கம் எல்லா பகுதியிலும் எல்லார் மத்தியிலும் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் இந்த தடைகள் மாறி ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலே இப்படிப்பட்டதான கூடுகைகளிலே அல்லது இந்த இணைப்பிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தருடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah.